வருடங்கள் பிறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக நிறைய விஷயங்கள் மாறுது. அந்த மாதிரி மாறுற ஒரு நிகழ்வு தான் சிவராத்திரி அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. அந்த தினத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னு வரும்பொழுது அந்த சீதோஷ்ண நிலை மாறும் பாருங்க, அந்த குளிர்காலத்திலிருந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே வர்றது. அந்த நகர்ந்து வரும்பொழுது இந்த பூமிக்குள்ளாக அந்த சீதோஷ்ணம் மாறுது இல்லையா, அது எப்படி மாறுது அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா, பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த காந்த அலை இயக்கம் இருக்குது பாருங்க, காந்தம் பொதுவார்த்தையாக இருக்கலாம், பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு சக்தி ஆற்றல், அது என்னென்னா எல்லாவற்றையும் அழுத்தி பிடிச்சிட்ருக்கும், ஈர்த்துடும். அப்போ ஈர்த்தும் பிடிக்கும் அழுத்தியும் பிடிச்சிட்ருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு காந்த சக்தி. அந்த காந்த சக்தி அங்கே வந்து பெரிய அளவில் திணிவு பெறுது. அந்த திணிவு பெற்றது முழுசாக ஒரு பேக்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அது வந்து பூமிக்குள்ளாக பாயக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த சிவராத்திரி. அப்போ அந்த தினத்தில் என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எது செய்தாலும் பல மடங்கு கூடும். அதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதிரி தினங்களில் நாம் மனதினை சரியான விதத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீ கோவிலுக்கு வா, அன்னைக்கு தூங்காத அப்படிங்கிற சில பழக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சாங்க. ஏன் அது ராத்திரி நேரத்தில் தான் நடக்குமா அப்படிங்கிறது கேள்வி. பிரபஞ்சத்தில் நிகழ்வுகள் மாறிக்கொண்டே இருக்குது இல்லையா, அந்த மாறும் பொழுது அதுக்குள்ளாக இருக்கக்கூடியது அனைவரும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னா, அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாற்றம் நல்லா ஏற்படுத்த முடியும். அந்த மாற்றத்தை நாம் நம்மளுடைய மனதினால் அதை தொடர்பு கொள்ளணும். அதுக்காக நாம் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யணும், அன்றைய தினங்களில் நாம் நம்மளுடைய மனதினை சரியான விஷயங்கள் அப்படின்னா என்ன, பாசிட்டிவ் தாட்ஸ். ஏன் அன்னைக்கு தான் அதை செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். அன்னைக்கு செய்தோம் என்றால் பலன் இரட்டிப்பாக மலரும், பல மடங்கு கூடும். ஏன், அந்த ஈர்ப்பு விதி பிரபஞ்சம் வந்து ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு வைப்ரேட்டிங் இது இருக்குது. அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடியதும் அந்த ஆற்றல் போகும்பொழுது அங்கே அதிகமாக திணிவு இருக்கு இல்லையா, இது வரும்பொழுது அப்படியே அதை எடுத்து அது பிரபஞ்சத்துக்குள்ளாக அந்த அலையை அப்படியே பரப்பும். அப்போ பரப்பும் பொழுது எங்கெல்லாம் அதுக்கு ஒத்த அலைகள் இருக்குதோ, வேதாத்ரி மகர்ஷி அது ரொம்ப சொல்லக்கூடிய, ஏன் பிரபஞ்சத்துக்குள்ளாக போய் நீங்கள் தவம் செய்யுங்க, அங்கே நிலைத்திருந்து பழகுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, நாம் என்னெல்லாம் நினைக்கின்றோமோ அது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார போச்சுன்னு சொன்னோம்னா, அது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையான ஆற்றல்கள் ஒத்த ஆற்றல்கள் அனைத்தையும் கூட்டி கொண்டு வந்துவிடும். அந்த இதை கொடுக்கறது தான் தியானம் என்ற ஒன்று. தியானம் மட்டும் இல்லாமல் மனதை இன்னும் நாம் வந்து பாசிட்டிவாக நினைக்கிறோம், சங்கல்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த காலத்தில் ஓ முன்னோர்கள் சித்தர்கள் அவங்களாம் சொல்லி வச்சது, மந்திரங்கள் சொல்லுங்கள் அந்த நேரத்தில் சொல்லி வச்சுருந்தாங்க. கோவிலில் வந்து அவங்க பாராயணப்படுறதோ பாட்டுகள் பாடுறதோ பலவிதமான அந்த பழக்கங்களை ஏற்படுத்தி வச்சுருந்தோம். அப்போ மனம் எப்பொழுதும் அதிலேயே ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் என்ன செய்யணும், அந்த ஆகர்ஷண சக்தி நமக்குள்ளாக அதிகமாக வரும்பொழுது அந்த வருடம் முழுக்க நாம் நல்லா பழகலாம். பாருங்க, ஒரே நாளில் பயன்படுத்தி வாழ்க்கையே மாற்றிடலாம். அப்போ என்ன செய்யணுங்கிறதுக்கு இப்போ வருவோம். அன்றைய தினத்தில் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் நமக்கு தெரிஞ்சது தியானம். மகரிஷி அற்புதமான தியானத்தை கொடுத்துருக்காங்க, பஞ்சபூத நவகரக தவம், இறைநிலை தவம், ஒன்பது மைய தவம், இது போல பலவிதமான தவங்கள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும், மனம் விரிந்து பிரபஞ்சத்தோடு இணையும். ஏற்கனவே பிரபஞ்சம் இணையத்துக்கு தயாரா இருக்கு. அப்ப அந்த தினத்துல நம்ம இணைந்து பழகணும்னா நம்ம அந்த நிலைத்து இருந்து பழக முடியும். அதோட இல்லாம அடுத்தது என்ன செய்யலாம், சங்கல்பங்கள். மகரிஷி எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க, அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் வியப்புகள் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். என்ன வார்த்தைகள், ஒவ்வொன்றையும் கவனிக்கணும்.
அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கிடைச்சிட்டதுன்னா இந்த பிரபஞ்சமே நமக்கு கிடைச்ச மாதிரி. அந்த அளவுக்கு இந்த சங்கல்பத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒருவே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த தினத்தில் தொடர்ச்சியாக சொல்லி பார்க்கலாமே, நம்ம வேற ஏதோ செய்வோம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அன்னைக்கு அமைதியாக உட்காந்துட்டு கண்ணை திறந்துட்டு கூட இருக்கலாம், பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு சொன்னாலும் நல்லது, பழகுவோமே. ஒரு தடவை தானே சொல்லணுமா, ஒரு 108 முறை சொல்லி பார்க்கலாம். ஏன், நேரம் இருக்கா, சொல்லுவோம். 1008 முறை சொல்லி பார்த்தோம்னா யாருக்கு லாபம், எனக்கு லாபம். அன்னைக்கு சொல்கின்ற அந்த ஒரு சங்கல்பம் பல மடங்காக ஒழிக்கும். எங்க, பிரபஞ்சத்துல. பிரபஞ்சத்துல ஒழிச்சா என்ன ஆகும், அந்த ஒளியானது பல இடங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட திருப்பி கொண்டு வந்து செய்யலாம். நல்ல சிந்தனைகள், மகரிஷியுடைய தவங்கள் செய்யலாம், இந்த மாதிரி சங்கல்பத்தை செய்யலாம், அவருடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை படிக்கலாம். அப்போ படிக்கும்பொழுது மகான்களுடைய தொடர்பு, ஏனென்றால் மகரிஷியுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவருடைய உயிர் இணைந்திருக்கு. அது வார்த்தைகளாக பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு புத்தகங்களும் எங்கோ ஒரு இடத்துலேருந்து அது பிரிண்ட் ஆகி வந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒவ்வொரு அச்சிலையும் அவருடைய உயிர் இருக்கிறது. அவர் எந்த நிலையை பெற்றாரோ அதே நிலை அந்த வார்த்தைக்குள்ளார வரும் என்று அவர் சொன்ன வார்த்தை. அவர் கூட பழகின நாட்களில் கிடைத்த அனுபவங்கள் அது இன்றும் நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு புத்தகங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அன்றைய தினத்தில் நாம் கொஞ்சமாவது பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு இணைப்பு கிடைக்கும். மகான்களுடைய இணைப்பு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்காக தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், அவர்களுடைய பாடலை கேட்போம், அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஞான களஞ்சியம் அது உண்மையான ஞானம், எல்லாவற்றையும் நாம் பெற்றுடலாம். ஆனால் நமக்கு இந்த பிறவி பயன் அடையணும், இந்த பிறவி நல்ல ஒரு ஆன்மாவாக மாறி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஞானம் மட்டுமே, அந்த ஞான களஞ்சியம் புக், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய. நல்லா யோசிச்சு பார்க்கணும், கொஞ்ச நேரம் நிதானமாக யோசிக்கணும். எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம், நிச்சயமாக அது சாத்தியம். என்னென்றால் அவருடைய வார்த்தைகள் பிரபஞ்சத்திலிருந்து வந்தது. அவர் சொல்லுவார், நான் இரவு நேரங்களில் அதுவும் அந்த காலை வேளையில் திடீரென்று ஏதோ தோணும், பக்கத்திலேயே ஒரு பேனாவையும் பேப்பரையும் வச்சிருப்பேன், அதை எடுத்து உடனே வர்றது அப்படியே எழுத ஆரம்பிச்சிருவேன், எனக்கு என்னன்னே தெரியாது. அதை எழுதிட்டேன்னா அதுக்கப்புறம் காலையில் திரும்பி எழுந்திரிச்ச பிறகு மறுபடியும் அதை படித்து பார்த்து அதில் என்னெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டு வரணுமோ மாற்றி கொடுப்பேன். அதனால் இது என்னுடையது இல்லை, இது இறைவன் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடியது என்ன, இறைவன் தான். நம்ம குருவாக அவர்களை பார்த்துட்ருக்கோம், ஆனால் குரு நம்மகிட்ட கொடுத்தது இறைவனை. அந்த இறைவனை நாம் அன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானமாக நேரம் கொடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய விஷயங்கள் புரியும். என்ன காரணம் தெரியுமா, அன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. இந்த பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அலை இயக்கம் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அமைதியாக இருக்கும். அப்போ அந்த அமைதி ஏற்கனவே இருக்குது, அப்போ நானும் அந்த அமைதிக்குள்ளார இணைஞ்சிட்டேன்னு சொன்னோன்னா வேறு அமைதி போயிடும் இல்லையா, அது அன்னைக்கு கிடைக்கும். அப்போ என்ன செய்யணும், நாம் அன்றைய தினத்தில் பாடல்களை பாடி மகிழ்வோம், அர்த்தத்துக்குள்ளார போவோம். கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா இல்லை, ராகம் இருக்கும், ராகத்தை தாண்டி அர்த்தம் என்று ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் என்னுடைய ஞானம். அந்த ஞானத்தை பெறுவோம். எனக்கு மனதுக்குள்ளாக எப்பொழுதுமே இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கும், அந்த பாசிட்டிவ் தான் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அதற்கு வேண்டியதெல்லாம் தியானமும் பழகலாம். இன்னும் என்னெல்லாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியுமோ அதை அன்பாக ஆதரவாக செய்தோம் என்றால் நானும் மகிழ்ந்து வாழலாம், என்னுடைய குடும்பமும் அதையே போல இருக்கும், இந்த பிரபஞ்சமும் அமைதியாக மாறிடும், உலகமே அமைதி. இந்த சிவராத்திரியை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி கொள்வோம், வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவோம். வாழ்க விவேகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளம்.